திருவருகை காலம் முதலாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 11 வசனங்கள் 1 தொடக்கம் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதைக் கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார், காதால் கேட்டதைக் கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அழிப்பார், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் சிம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்திச் செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டைப் போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இழைப்பாரும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. சமாதான
நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 10 வசனங்கள் 21 தொடக்கம் 24 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று இயேசு கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம், தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பெரு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். திருவருகை காலத்தில் வரும் முதல் வாசகங்கள் அனைத்தும் மெசியாவின் வருகையை முன்னறிவிக்கக்கூடியனவாகவும், அந்த மெசியா வரும்பொழுது தனி மனித அளவிலும் சமூக அளவிலும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை விவரிக்கக்கூடியனவாகவும் இருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் கூட மெசியா வருகின்ற காலத்தில் நீதி நிலை பெறும், ஒற்றுமை ஓங்கும், ஆண்டவரை பற்றிய அறிவு அனைத்துலகையும் நிரப்பும் என்று பார்க்கின்றோம். மெசியா இப்படிப்பட்ட ஏராளமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் இன்றைய இரண்டு வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும், ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் என்று எசாயா இயம்புகின்றார். அதாவது ஆண்டவரின் ஆவியால் இயக்கப்பட்டு அவரது வரங்களால் நிரப்பப்பட்டதாலே மெசியாவால் மேற்கண்ட வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவில் வாழ முடிந்தது என்பதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. இன்றைய நற்செய்தியிலும் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்தார் என்பதை லூக்கா எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே தூய ஆவியால் இயக்கப்பட்ட வாழ்வு என்பது நமக்கு தெரியும். ஆவியானவரால் கருவானார், ஆவியினாலே பாலைவனத்திற்கு வழிநடத்தப்பட்டு சோதிக்கப்பட்டார், ஆவியினால் அருட்பொழிவு செய்யப்பட்டார், ஆவியால் திருமழுக்கு பெற்றார், ஆவியின் துணையோடுதான் தன் பணி வாழ்வை ஆரம்பித்தார். அவரது ஜெபம் என்பதே ஆவியால் நிரப்பப்பட்ட அனுபவம்தான். சுருக்கமாக சொல்லப்போனால் இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வே ஆவியால் இயக்கப்பட்ட வாழ்வாக இருந்தது. இதையே புனித பவுல் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வல்லமையுள்ள இறைமகன் என்கின்றார். ரோமையர் 1:4. இந்த ஆவியின் ஆற்றலினால் தான் இயேசுவால் ஏராளமான மாற்றங்களை கொண்டு வர முடிந்தது. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஞாயிறு திருப்பலி அல்லது தினசரி திருப்பலி, ஜபமாலை சொல்லுதல், மேலும் சில பக்தி முயற்சிகள் என்று
இவற்றோடு முடிந்துவிடக்கூடிய வாழ்வு அல்ல. அல்லது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒழுக்க கோட்பாடுகளின் தொகுப்பும் அல்ல. அது அடிப்படையில் ஆவியினால் தூண்டப்பட்ட வாழ்வு, ஆவியினால் தூண்டப்பட்டு வாழப்படுகின்ற வாழ்வு. எனவேதான் புனித பவுல் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் எனவும், ரோமையர் 8:14, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோ அவருக்கு உரியோர் அல்ல என்றும் ரோமையர் 8:9 ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றார். சிறுவன் ஒருவன் தனது மிதிவண்டியில் ஆலயத்திற்கு சென்றான். மிதிவண்டியில் பூட்டு இல்லாததன் காரணமாக யாராவது எடுத்து சென்று விடுவார்களோ என்று பயந்து ஆலயத்திற்கு வெளியேயே நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக வந்த பங்குக்குரு ஆலயத்திற்கு உள்ளே சென்று ஜெபிக்கும்படி அவனை அறிவுறுத்தினார். சிறுவன் தான் உள்ளே செல்லாததற்கான காரணத்தை சொன்னபோது, சுவாமியார் ஒன்றும் கவலைப்படாதப்பா, உன் மிதிவண்டியை பத்திரமாக பரிசுத்தாவை பார்த்துக் கொள்வார், நீ உள்ளே சென்று கவலை இல்லாமல் ஜெபி என்றாராம். உள்ளே சென்ற சிறுவன் சத்தமாக தன் ஜெபத்தை பிதா சுதன் பெயராலே ஆமென் என்று ஆரம்பித்தானாம். இதை கேட்ட குரு பசுத்தாவி எங்கே என்று கேட்க, இவனோ அவர்தான் இங்கு இல்லையே, ஆலயத்திற்கு வெளியில் என் சைக்கிளுக்கு காவலாக இருக்கிறாரே என்றானாம். ஆலயத்திற்கு வெளியே தூய ஆவியை நிறுத்திய சிறுவனைப் போல நாமும் தூய ஆவியை நம் வாழ்விற்கு வெளியே நிறுத்தி வைக்கிறோம். அவரை உள்ளே அனுமதித்தோம் என்றார், அவர் நம் வாழ்வை வழிநடத்த அனுமதித்தோம் என்றால் நம் வாழ்வில் நிரம்ப மாற்றங்கள் ஏற்படும். ஜபம். இறைவா, ஆவியின் துணையோடு வாழக்கூடியவர்களாக, ஆவியால் இயக்கப்படக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும். ஆமேன்.